இட்லி தோசைக்கு நல்ல நல்ல டேஸ்டான தக்காளி குருமை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசகசா ஊற வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஒரு 6 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, கல்பாசி சின்னதாக, கசகசா கொஞ்சமாக. இப்போ வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீல வாக்கில், 3 பச்சை மிளகாய், வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நான் 7 தக்காளி 4 நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளிக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ வந்து ஜாதகமாக தேங்காய், இஞ்சி 1 துண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன், பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, கசக முந்திரி பருப்பு. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பொட்டுக்கடலை மட்டும் போட்டு கூட குழம்பு ஊற்றிடலாம், நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை மட்டும் போட்டு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டதுனால அப்படியே 2 நிமிஷம் வணக்கி விட்டுடலாம். தக்காளி நான் ரொம்ப வதக்கலை. இப்போ மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தேங்காய்லாம் அரைச்சதை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி ஊற்றிக்கிறேன். சோம்பு அப்போ போட மறந்துட்டேன், அதனால தான் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்கிட்டோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு. 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. குருமா, தக்காளி குருமா. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன். புதினா வேணால் உங்கள் ஆப்ஷனல் தான், கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க. புதினா போட்டால் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும், குழம்போட ஃப்ளேவரு. இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.